만두 골라. 예, 와우, 와, 이거 바로 원. 아. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பர்த்டேலாம் முடிஞ்சு செலிப்ரேஷன் எல்லாம் பார்க்க விட்டு அதெல்லாம் ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. பட் போன வருஷம் ஹவ்வாய் பிகம் அண்ட் அஜித் குமார் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லிங்க் கொடுக்குறேன். போன வருஷம் நான் போட்ட வீடியோ அந்த எண்டில் நான் சொல்லியிருப்பேன். போன வருஷமே விஜய் சருக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன், எப்படி எனக்கு வந்துட்டு விஜய் சார் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன்ட்டு ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். பிகாஸ் வந்துட்டு சேனல் ஆரம்பித்த காலகட்டத்தில் இப்படி தான் வந்துட்டு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து சும்மா பேசிக்கிட்டு இருப்போம், அப்படி தான் பண்ணுவோம். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அதை அப்படியே ரேண்டமாக பேசுவோம், அதை அப்படியே கண்டென்ட்டாக மாறிடும். அப்பப்போ கேக்கே வருவான், அவன் பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான், நான் அது அப்படியே ஒரு கண்டென்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு வந்தது கிடையாது, என் நண்பன் ஒருத்தனுக்கு வந்தது. அவன் தான் அப்படி என்ன பண்ண சொல்லி இது அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்கேன் சேனலை. பட் என்னைக்காவது ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு மூவி டாக் போடுறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அந்த வகையில் வந்துட்டு விஜய் சார் மொதல் நீங்கள் பார்த்த மாதிரி தான், 2008 ஒரு சின்ன பையனாக இருந்திருப்பேன். வீடியோவில் உள்ள மாதிரில உண்மையிலே சின்ன பையனாக இருந்தால் அப்புறம் ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது டிவியில் ஏதோ ஓடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு ரிஜிஸ்டர் ஆகணும் ஞாபகம் இருக்குது, அவரோட மூஞ்சி எப்படி ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு. பசுபதி வந்துட்டு ஒரு இதை ஏறிக்கு போகிறல, விஜயோட ஃபோட்டோ ஏறிக்க போகிறல, அதை பார்த்த கையோட வந்துட்டு என்னோட அந்த ஃபோட்டோ எரிச்சதுக்கப்புறமா ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான் அதே முகத்தோடு அப்படின்னு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஓட்டப்பந்தயத்தில் அப்படியே வருவார், அப்படி பதிவு பண்ண ஒரு மூஞ்சி தான் எனக்கு. அதுக்கப்புறமா மச்சான் பெருமாதிர பாட்டு, அதுக்கப்புறமா இந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு போர்ஷன் ஒன்று இங்கே ஒன்று மாட்டிட்டு போய் அது இப்படி போட்டுக்கிட்டு செஞ்சால் ஃபோன் இப்படி வரும். அதை பண்ணுறேங்கிற பேரில் ஃபோனை இங்கே வச்சுக்கிட்டு இப்படி செஞ்சு நிறைய வாட்டி பறக்க விட்டுருக்கேன். அந்த மாதிரி ஆடுது, அந்த கண்ணாடி இப்படி சுற்றுறது. நிறைய பேர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, அனிருத் விஜய், ரகுமான் விஜய், என் தேவா விஜய் கூட சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னையுமே வித்யாஸ் அகர் விஜய் தான். காரணம் என்னை ரிஜிஸ்டர் பண்ண வச்சதே அவரோட மூஞ்ச அவரோட பாடல்கள் மூலியமாக தான். குறிப்பாக ஐஸ்கட்டி தான் வந்துட்டு வித்யாசாகர் அவர்கள் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் வந்துட்டு அது தான். சின்ன வயசில் நான் ரொம்ப கேட்டதுனால அவரோட பெஸ்ட் சாங் அப்படின்னு நான் சொல்ல, பெஸ்ட் சாங் நிறையா இருக்குது, பட் வித்யாசாகரோட ரொம்ப ஃபேவரட் சாங் எனக்கு அந்த பாட்டு தான். அந்த பாட்டுக்கு அடுத்து அந்த ஒரு பிஜிஎம் வரும்ல, அது வந்துட்டு அப்பவே எனக்கு ரிஜிஸ்டர் ஆகி எங்கே போனாலும் எனக்கு மண்டையில் கான்சியஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு சிம்பு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அஜித், விஷால், கமல் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பட் இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி அவர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி செம்மையாக ஒரு மாதிரி கரிஸ்மேட்டிக்காக இருப்பார். அது பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒட்டிக்குச்சு. இப்போ கூட சில நேரம் வந்துட்டு அதை எடுக்கிறேன்னா அப்படியே டிங் 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 அந்த பிஜிஎம் வந்துட்டு சில பேருக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் எனக்கு பயங்கரமாக ஞாபகம் இருக்குது ஏன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஃபிகர் அவுட் பண்ணி பார்த்தேன், விஜய் படம் வந்துட்டு நம்ம எது ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது நாள் வரைக்குமே வந்துட்டு நான் அழகிய தமிழகம் தான் பார்த்து நினச்சிருக்கேன். இல்லை, நான் ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்த படம் வேட்டைக்காரன். எஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் நல்லா நோண்டி பார்க்கும்போது கூட குருவி நான் தேட்டரில் பார்க்க கிடையாது, போக்கிரி பார்க்க கிடையாது, கில்லி பார்க்க கிடையாது, சச்சின் பார்க்க கிடையாது, திருப்பாச்சி சிவகாசி எதுவுமே நான் தேட்டரில் பார்க்கல. நான் தேட்டரில் பார்த்த ஃபஸ்ட்டு விஜய் படம். பட் ஆனால் விஜய்னு தெரிஞ்சிச்சு முன்னாடி, ஆதி, மதுரை, கில்லி எல்லாம் வந்துட்டு சிடியில் பார்த்த காலகட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு மதுரையில் ரிஜிஸ்டர் ஆன மூஞ்ச தேட்டரில் பெருசாக பார்த்தது வந்துட்டு வேட்டைக்காரன்ல தான். ஸோ வேட்டைக்காரன் அன்றைக்கி நான் பார்த்த ஞாபகம் இன்ன வரைக்கும் எனக்கு இருக்குது. புலி உருமுது பாட்டு இந்த ரவாங் தேட்டரில் தான் பார்த்தேன், அப்படி செலிப்ரேட் பண்ணி கத்தி ஆரவாரமாக பார்க்குறாங்க. அது வரைக்குமே தேட்டரில் நான் அப்படி ஒரு படம் பார்த்ததா எனக்கு ஒரு ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன் எந்திரன் பார்க்குறேன், அதே மாதிரி மெர்சல் நான் பார்க்குறேன்,
சமீபத்தில் போக்குரிய ரிலீஸு, அதுக்கப்புறமா மாநாடு, இந்த மாதிரி கத்தி ஆரவாரமாக பார்க்குற ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் பார்த்து எனக்கு தெரிஞ்சு வேட்டைக்காரனாக தான். ஸோ ஓகே, மண்டவாளம் தண்டவாளம் எப்படி விஜய் என் வாழ்க்கைக்குள்ளே வந்தார் அதெல்லாம் நம்ம பேசிட்டோம். இது வந்துட்டு ஒரு அன்னெசரி டாபிக் கிடையாது, எனக்கு ரொம்ப நாளாக தோணுச்சு. எல்லார் வாழ்க்கையிலேயும் வந்துட்டு ஒரு ஒரு ஆக்டர் ஒரு ஒரு அங்கம் பதிச்சிருப்பாங்கல்ல. ஸோ இங்கே நான் ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன், நானே லே அவுட் போட்டு, சிவாஜி சார், எம்ஜிஆர், நடுவில் கமல் சார் அண்டு ரஜினி சார் அண்டு விஜயகாந்த் சார், விஜய், அஜித், தனுஷ், சிம்பு, நடுவில் சூர்யா. எனக்கு ரொம்ப பயங்கரமான இம்பாக்ட் கொடுத்த பயங்கரமான தமிழ் ஹீரோஸை அதை அப்படியே ஒரு ஃப்ரெண்ட் போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதில் விஜய் சார் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு வளரும் போது ஒரு பயங்கரமான சிம்பு ஃபேனாகவும் அஜித் ஃபேனாகவும் வளர்ந்துக்கிட்டே வரும். அப்படியே கமலோட இன்ஃப்ளூன்ஸ் வந்துட்டு நம்மளோட தாயார் மூலிமா நம்மளுக்கு வருது. அப்படியே பை சான்ஸ் வந்துட்டு இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ரஜினி இன்ஃப்ளூன்ஸ் வருது. எப்படியோ இவரோட இன்ஃப்ளூன்ஸும், அதாவது விஜயோட இன்ஃப்ளூன்ஸும் வருது. ஸோ அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான வேலை வந்துட்டு உள்ளே இறங்கும் போதில். ஆப்வியஸ்லி ஸ்கூலில் அந்த சண்டைகள்லாம் அடிபடி சண்டைகள்லாம் இருந்துச்சு, தலையா தளபதியாக தலை தான். பட் இருந்தாலும் அந்த மனுஷனை நம்மளுக்கு பிடிக்கும். நான் அந்த இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம கார்டு கொடுத்தல அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், அவாய் பிக்கம் பண்ண அஜித் குமார் ஃபேன் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். என்ன தான் அஜித் ஃபேனாக இருந்தாலும் அப்பப்போ லைட்டாக ஒரு மினி விஜய் ஃபேனாக நான் அப்பப்போ ஆவேன். ஏன்னா வந்துட்டு அந்த கெஸ்டர் பார்க்க நல்லா இருக்கும். இந்த வேட்டைக்காரனை புலி உருமுது பாட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அவர் ஆடுற ஸ்டைல் குருவியில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சில டைலாக் பேசுறது என்னதான் ஓவராகவே இருந்தாலும் அவருக்கு அது சூட் ஆகிற மாதிரி இருக்கும். திருமலையில் அந்த லோக்கல்ஸ் எனக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி. பட் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரைவல்ரியும் தாண்டி எனக்கு என்ன தான் அஜித் அதிகமாகவே பிடிச்சாலும், இருந்தாலும் எனக்கு விஜய் பிடிச்சதுக்கான காரணம் அவரோட ஜெனுவனான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவர் பண்ணுற படங்களில் தப்பு இருக்குன்னா தப்புன்னு ஒத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஃபேன்ஸை நான் பார்க்க பார்க்க தான் ஓகே டு கரெக்ட் ஹிம் செல்ஃப்னா, இந்தமாரி ஃபேன்ஸை வந்துட்டு ஓராவை பாஸ் பண்ணுறனால தான் அவருக்கும் தெரியுது ஓகே ஒரு புலி பண்ணதுக்கு அப்புறமா ஓகே அந்த மாதிரியான ஒரு ஜோன் வந்துட்டு உண்மையாகவே அவரை சப்போர்ட் பண்ணுற ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. நம்ம என்ன தான் பண்ணாலும் ஜல்ரா பண்ணுறதுக்கான ஃபேன்ஸ் இல்லை, நம்ம தப்பாக பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான ஃபேன்ஸ் இருக்காங்கன்ற ஓரா அவருக்குள்ளே போந்ததுனால தான் அவர் வந்துட்டு சூஸ் பண்ணுற கதைகள் லைக் இந்த தெரி, மெர்சல். எனக்கு மெர்சல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. சி படம் லாஜிக் லூப்போல்லாம் இருக்குதுன்னா இல்லைன்னு நான் சொல்ல, பட் ஒரு கமர்ஷியல் படத்துலேயே அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு ஒரு பயங்கரமான சம்பளம் வாங்குற ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஒரு டாப் ஹீரோ பண்ணுறது வந்துட்டு ஆக்சுவலி உண்மையிலே பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் பீஸ்ட் ட்ரை பண்ணும்போது நான் நினச்சேன் இட் குட் பி சம்திங், ஏதோ ஒன்று இருக்கும்ட்டு. பட் படம் வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த படம் வந்துட்டு ஓரளவு எனக்கு பிடிக்கும். அது வந்துட்டு ஒன்றும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, அது வந்துட்டு பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் எதுவுமே வந்துட்டு அவர் வந்துட்டு காட்ஃபாதர் மாதிரி பண்ணணும், சிட்டி ஆஃப் காட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரஜினி சாரே இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. அது அந்த டைமிங்லேருந்து பார்க்கும்போது வந்துட்டு எம்ஜிஆர் சாரும் பண்ணல, ரஜினி சாரும் பண்ணல. அதை பண்ணுறதுக்கான ஆட்கள் இருக்காங்க, மோகன்லால், கமல்ஹாசன் அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க, நம்ம அதுக்குள்ளார போக வேணாம். ஸோ இப்போ விஜய் சார் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு தேட்டரில் வேட்டைக்காரன் தான் பார்க்குறேன். அதுக்கு அங்கிட்ட வந்துட்டு முடியவே பண்ணிட்டேன், இந்த ஆளோட படம் தேட்டரில் தான் பார்க்குறோம், அது மொக்கையோ சூற மொக்கையோ இல்லை சூப்பராக இருக்குதோ. ஏன்னா அவரை ஜெனுவனாக லவ் பண்ணுற ஆடியன்ஸ் வந்துட்டு அவர் ஸ்க்ரீனில் வரும்போதே அவர் பேசுகிறத கேட்கலாம் கூட தேவையில்ல, அது என்ன டைலாக் ரிஜிஸ்டர் ஆகுதா அதெல்லாம் ஓடிடியில் பார்த்து கொண்டு விட்டுருவாங்க போல். அவர் வந்தாலே ஓன்னு ஒரு கற்று கற்றுவாங்க, அது அப்படியே ஒரு சிலிர்ப்பு கொடுக்கும். எனக்கு வந்துட்டு யுவன் கான்சர்ட்டில் அது நடந்தது, நேரடியாக அவரை பார்க்கும்போது ஒரு நடந்தது, ஒரு மனுஷனோட ஓராக அது கிடைக்கல. அது வந்துட்டு அவர் அங்கே நேரடியாக வந்து நிற்கல, அந்த ஸ்க்ரீனில் தான் வராது. அது வந்துட்டு பெரிய ஹீரோங்களுக்கு கண்டிப்பாக வரும், ஆனால் அந்த விஜய்க்கு மட்டும் வேறு லெவலில் ஒரு ரிசப்ஷன் வந்துட்டு கொடுப்பாங்க இந்த ஏரால, இப்போ இருக்கிற ஏரால. வருங்காலத்தில் வந்துட்டு அது எப்படி இருக்கு போகணும்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு அவர் பாலிடிக்ஸ் போகிறாரு, போகாமல் வரதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்துட்டு ட்ரை பண்ணுற அட்டம்ஸ் வந்துட்டு ஒரு சிலது ஃபெயிலியராக ஆனாலும் கூட ஸ்டில் வந்துட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. எப்படின்னு சொல்லணும்னா பீஸ்ட்டு பாருங்கள், ஒரு மால்குள்ளே நடக்கிற கதை. ஆனால் எப்படி சொல்கிறது, டாப் ஹீரோஸ் லைக் ஒரு சல்மான் கான், ஷாருக் கான், வேறு யார் லைக், நான் வந்துட்டு இந்தியன் சினிமாவே பேசுகிறேன் தமிழ் அப்படின்னு நான் சொல்லு, அங்கே தெலுங்கில் வந்துட்டு டாப்பில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு எல்லாமே பெரிய கேன்வாஸில் தான் பண்ண பார்ப்பாங்க. பட் இப்போ நீங்கள் பீஸ்ட்டு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு இதுக்குள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறமா வாரிஸ் பார்க்கும்போது அந்த பழைய விஜய் டெம்ப்ளேட்லேயே பண்ணுறாரு, அது ஒரு தேவையில்லை தான். பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்துட்டு லியோ பண்ணுறாரு. லியோ பார்க்கும்போது வந்துட்டு ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கிற ஒரு நல்ல படமாக தான் இருக்குது. சமீபத்தில் எனக்கு ஸ்டார் ஒர்க் ஆன மாதிரி தான், நான் இங்கே வந்துட்டு கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் எனக்கு என்ன லியோவில் வந்துட்டு நெகட்டிவாக இருந்துச்சு. பட் நெகட்டிவ் இருந்தாலும் ஆக்சுவலி லியோ ஒரு பார்க்கக்கூடிய திரைப்படம் தான். நான் இங்கே ஒரு விஷயம் ஜெனுவனாக வந்துட்டு ஒத்துக்கலாம் நினைக்கிறேன், ஒரு ஃபிலிம் ஃபேனாகவே பார்க்கும்போது, ஒரு விஜய் ஃபேனாக அது இல்லை, ஒரு ஃபிலிம் ஃபேனாக சிம்பு கமல் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு பார்க்கும்போது, ஒரு ஃபிலிம் ஃபேனாக ஒரு விஜய் படம் எப்போ நான் கடைசியாக என்ஜாய் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தியேட்டரில் கிடையவே கிடையாது. எனக்கு பிகில் பெருசாக என்ஜாய் பண்ண முடியல, பீஸ்ட் வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயோ இது வேண்டாமே இது வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமேன்ற ஒரு ஃபீல் வருது, ஏன்னு தெரில. அது வாரிசில் பழைய விஜய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இந்த டைமிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த கண்டென்ட் தேவையில்லைன்னு தோணுச்சு.
லியோ பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் மாற்றிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு இங்கிலீஷ் படத்தில் இருக்கிற குறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியும்ல, இப்போ காட்ஜிலாஸ் வாங்க அந்த மாதிரியான படங்கள்ல தெரியும், அந்த மாதிரி எனக்கு லியோ இருந்துச்சு. பட் ஆக்சுவலி நான் தியேட்டரில் கடைசியாக உண்மை கதைக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணி எனக்கு படமாகவும் எனக்கு திருப்தி அடித்த படம் எனக்கு தெரிஞ்சு தெரி மெர்சல். எனக்கு இந்த ரெண்டு படமும் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நான் கத்திலாம் தேட்டரில் பார்க்கல, எனக்கு அந்த டைம் ஞாபகம் இருக்குது, நான் தேட்டரில் பார்க்கல, ஜில்லா கூட நான் தேட்டரில் பார்க்கல. பட் இந்த தெரி மெர்சலோட ஒரு படம் வந்துட்டு எனக்கு சமீபத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நான் தேட்டரில் பார்க்கல. மாஸ்டர், எஸ் ஆப்வியஸ்லி அந்த படம் வந்துட்டு இங்கே வந்துட்டு தேட்டரில் 50% ஆக்கியூபன்சியில் விட்டாங்க, அதான் இப்போ கூட தேட்டரில் ஓடிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஏன் போக்கிட்டு தேட்டரில் பார்க்கணும்னு நினச்சேன்னா அந்த படத்தை தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீல் வந்துட்டு எனக்கு கிடச்சதில்ல. அந்த படத்தோட மொமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் மாஸ்டர் வந்துட்டு தேட்டரில் பார்க்க வேணாம, ஏன் இப்போ நான் அவாய்ட் பண்ணிட்டேன்னா அப்போ ஹைப் ஆகி ஹைப் ஆகி அதுக்கப்புறமா படத்தை நானே வந்துட்டு தேய தேய போட்டு பார்த்து 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 போதுமடா அப்படின்ற மாதிரி அவர் அந்த படத்தில் சொல்லுவார், போதுமடான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அது திகட்டிடுமோன்ற ஒரு பயம் வந்துருச்சு, அதனால தான் நான் அந்த ரீரிலீஸ் கூட நான் போகல. பட் ஒரு படத்தை வந்துட்டு நம்ம தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷோ, அது வந்துட்டு எனக்கு மாஸ்டர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப அது அந்த ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே தோணுச்சு, இந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்த்துக்கலாம். எனக்கு வந்துட்டு அது ஒரு இங்கிலீஷ் படம் சாயில் இருந்துச்சு, ஒரு ஆன்டி ஹீரோ வர்சஸ் ஆன்டி ஹீரோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் வந்துட்டு விஜய் சேதுபதி கூட நடிக்கும்போது ரொம்ப கிரவுண்டடாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட். ஆஹா ஓஹோன்னு ரொம்ப கிராண்டியரான இருக்குது, என்ன அந்த ஆர்ச்சரி ஃபைட்டு மட்டும் கொஞ்சம் சொதப்பனமாக இருக்கும், ஆனால் எனக்கு அது கொஞ்சம் ஒர்க் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னு என் கேட்காதீங்க, ஒருவேளை பார்த்து வளர்ந்தனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். கிரௌண்டடாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பழைய விஜய் லுக்கு கொண்டு வந்தது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அந்த படங்களை வந்துட்டு மாஸ்டர் கொடுத்த சர்டிஃபிகேஷன் எனக்கு உண்மையிலேயே எனக்கு புது விஜய் படங்கள்லாம் அவ்வளோ பெருசாக கொடுக்கல. பழசில் நிறைய கிடக்குது, அது என்டர்டைன்மெண்ட்டாகவும் பிடிக்கும் படமாகவும் பிடிக்கும். ஸோ இப்போ நிறைய பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் இருந்து ஆக்டர்ஸோட, குறிப்பாக ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸோட வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் அதிகமான இம்பாக்ட் வருது நம்மளுக்கு. பட் ஆனால் ஆக்டர்ஸ் தான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் எதோ பார்க்குறோமோ அதுதானே தெரியும். ஸோ அந்த ஆக்டர்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ மதுரை பார்க்கும்போது வந்துட்டு இருந்த அந்த ஒரு ஃபீலை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ண ஒரு படம் இருக்குது எனக்கு வாழ்க்கையில், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மதுரையில் வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு அந்த மருந்தை கீழே போட்டு சீதா கிட்ட அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பார்ல, அந்த சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுற விதமாக மெர்சல் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அவன் யாருன்னு தெரியுதுக்கு முன்னாடி மூலம் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் செம்ம சவுண்ட், அந்த வெற்றிமாறன் விஜய்ன்ற வரும் அங்கேருந்து தூக்கி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் அப்போ பார்த்தா அதே வடிவேலு விஜய் இப்போ இந்த ஏரால நான் கொஞ்சம் டீனேஜில் இருக்கும்போது பார்க்கும்போது என்னது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலும் வந்துச்சு. வாவ் சூப்பர்ன்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸ்டில் எனக்கு வந்துட்டு நான் மதுரையில் அவர் எப்படி பார்த்தனோ இன்ன வரைக்கும் நான் அவர் அப்படி தான் பார்க்குறேன். அவர் அரசியலுக்கு போகலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், ஏன் ஹாலிவுட் கூட போகலாம், ஆனால் அவர் என்றைக்குமே ஒரிஜினாலிட்டியை மறக்காமல் இந்த ஃபேன்ஸை மறக்காமல் இருக்கிறது அது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் அவர் அரசியலுக்கு போக வேணாமே அப்படின்ற ஒரு இது வருது. ஏன்னா பயங்கரமாக என்டர்டெயின் ஆகிட்டோம், ஏன்னா பாடல்கள் மூலியமாக என்டர்டெயின் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஹீரோஸில் விஜய் வந்துட்டு ஒரு மைல்கல் வச்சுருக்காருங்க. அது வந்துட்டு நிறைய ஹீரோ பண்ணியிருக்காங்க, ரஜினி பாடல்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், கமல் பாடல்கள் பிடிக்கும், சிவாஜி சார் பாடல்கள் பிடிக்கும், எல்லாரோட தமிழ் ஹீரோஸோட பாடல்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். பட் விஜய்யோட வந்துட்டு ஒரு தனித்துவமாக தெரியுது, அது ஏன்னு தெரில. பாடல்கள் மூலியமா நிறைய பேரோட மனசுல வந்துட்டு இடம் பிடிச்சி வச்சிருக்கு. என் மனசையும் சேர்த்து தான் நான் சொல்றேன், எனக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டீனேஜ் தாண்டினதுக்கு அப்புறமா விஜயோட பாடல்கள் தான், அதாவது அவர் நடித்த படங்களோட பாடல்கள் தான் அதிகமாக கேட்பேன். படத்தை கூட சீன்ஸை கூட அதிகமாக பார்க்க மாட்டேன், பாடல்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பழைய பாடல்கள் இந்த ஷாஜஹான் படத்தில் வர பாட்டாக இருக்கட்டும், பத்ரி, திருமலை, தமிழன், மதுரை, கில்லி, நண்பன், துப்பாக்கி, அதுக்கு இன்னும் பின்னாடி போனால் பிரியமானவளே, உதயா, காதலுக்கு மரியாதை, இந்தமாரி ஃப்ரெண்ட்ஸு நிறைய படங்கள் இருக்குது இந்தமாரி. ஸோ இந்த மாதிரி பாடல்கள் மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு மனுஷன் சொல்லலாம் வாழ்க்கையில், போகாமல் தான் நல்லாயிருக்கும். இந்தமாதிரி என்டர்டெய்னிங்காக நிறைய பயங்கரமான ஒரு முயற்சிகள்லாம் பண்ணுறாரு. இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமே எடுத்துக்கோமே, இது வந்துட்டு குளோனிங் சம்மந்தப்பட்ட படம்னு அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கும்போது தெரியுது. நான் அந்த உட்காந்து நோண்டிக்கிட்டு இருந்தேன், என்னடா அந்த அந்த கடைசியில் வைக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக வெங்கட் பிரபு படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அவர் இப்போ விஜய் கூட இணையிறது வந்துட்டு எனக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான். ஏன்னா அப்போவே வந்துட்டு வெங்கட் பிரபு யுவனுங்கிறது வந்துட்டு அது ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்குள்ளார ஏதாவது ஒரு ஹீரோ ஃபிட்டின் ஆகிட்டான்னா அங்கே டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வரும் அப்படின்ற ஒரு டாக் வந்துட்டு எங்கள் கூட்டாளிங்களுக்கு மத்தியில் இருக்கும். இப்போ விஜய் இணையும் போது அது குளோனிங் மெத்தட்டு அப்படின்னு சொல்லும் போது அந்த குளோனிங்காக வர்ற அந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற ஒரு தாட் வருது, லைட்டாக வியாபாரி டச் வருது தான். பட் இருந்தாலும் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெளிநாடு அவர் மிலிட்ரின்னு காட்டுறாங்க, அதுக்கப்புறமா அது ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு, அது தெரில என்ன மாதிரியான சப்ஜெக்ட்னு போட்டு குடைய விரும்பல. ட்ரெய்லர் இருந்துச்சுன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு டீசெண்டான ஹைப் வச்சுட்டு படத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு பொதுவாக நான் சொல்கிறேன், விஜயகாந்த் இருக்கிறப்ப யாருமே அவரோட அருமை பெருமைலாம் வந்துட்டு பேசினாங்களா அப்படிலாம் நமக்கு தெரியல. அவர் மேலே நிறைய மீம்ஸ் வைக்கிறது, அவர் பேசுறது நிறைய அப்படி அந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதெல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன் நானே பண்ணுவேன்,
ஆனால் இப்போது இந்த அஜித் விஜய் சிம்பு தனுஷ் சூர்யா இவங்கள பற்றி மீம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கூட ஒரு காலம் ரிலேட்டபுளான மீமாக இருக்குதா, உண்மையிலே ஃபன்னியாக இருக்குதா, அப்போ ஷேர் பண்ணலாம். ஆனால் அந்த அப்யூசிஃபாக போடுறது அதெல்லாம் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டபீர்னு மேலே போனதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் உண்மை, சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுற ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வேறு பாதையை சூஸ் பண்ணும்போது அவங்கள போட்டு அந்த ட்ரோல் பண்ணுறது ஒரு நியாயமும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க பிடிச்சது அவங்க பண்ணட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், சிம்பு, கமல், ரஜினி யாராக இருக்கட்டும், அவங்கள போட்டு கீழ் மட்டத்து வரைக்கும் ட்ரோல் பண்ணாங்கிறது தான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லைன்றதும்போது என்னடா அது ஒரு மாதிரி சப்புன் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். தேஷா ஒன்றே ஒன்று ஒத்துக்குங்க, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட கிளிம்ஸ் வந்தோடனே நிறைய பேருக்கு திருப்பி தேட்டருக்கு போய் படம் பார்க்கணும்னு தோணுது இல்லை, அதுதாங்க அந்த விஜய். அந்த விஜய் தான் வந்துட்டு என்றைக்குமே நம்மளுக்கு வேணும், அது பார்த்துக்கிட இது நான் தேட்டரில் போய் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டு ரஜினிக்கோ கமலுக்கோ வந்துட்டு என்றைக்காவது தான் வருது. ஒழிய இந்த விஜய்னு பார்த்தா மட்டும் இது நான் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது இல்லை, அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஸோ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு மினி விஜய் ஃபேன் இருப்பான். இப்படி தான் விஜய் என் வாழ்க்கையில் வந்துட்டு இன்ஃப்ளூன்ஸ் ஆனார். இது ஒரு நீட்டு வீடியோன்னு நினைக்கிறேன், எவ்வளோ நேரம் பேசிட்டேன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு இப்படி மனசில் உள்ளதெல்லாம் பேசி. அண்டு இங்கே அந்த கிளிம்ஸோட ரியாக்ஷன் இருக்குது, பார்த்துட்டு வரதுனா வாங்க. இது எதுவுமே ஸ்கிரிப்டட் கிடையாது, மனசில் தோன்றதை அப்படியே பேசிட்டு எப்போதும் போகும். ஓகே.